நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்று பரவல் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வந்துச்சு. தினசரி பாதிப்பானது 35,000 அதிகமாச்சு. 2 வாரங்கள் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டும் இந்த பாதிப்பு குறையவே இல்லை, நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருந்துச்சு. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா தளர்வுகளே இல்லாமல் வந்து முழு ஊரடங்கு அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு முடிவெடுத்து கடந்த மே மாதம் 24ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் முழு ஊரடங்கு வந்து அமல்படுத்தினாங்க. தளர்வுகளே இல்லாத இதில் எந்த விதமான கடைகளும் திறக்கக்கூடாது, மருந்தகம் மற்றும் பால் விநியோகத்தை தவிர மற்ற எந்த கடைகளும் திறக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக வந்து ரூல்ஸும் போட்டாங்க. அதுக்கப்புறம் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வந்து வீட்டுக்கே வந்து காய்கறி வண்டிகள் மூலமாக வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காலையில் 6 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் நடமாடும் வாகனங்கள் மூலமாக மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருளான காய்கறிகள், முட்டை, பிரெட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த 1 வார காலமும் வந்து முடிய போகிறதால நேற்று வந்து ஆலோசனை மேற்கொண்டாங்க. இந்த ஊரடங்கு வந்து நீடிக்கலாமா வேண்டாமா, இப்போ தளர்வுகள் இப்போ வந்து எந்த அளவுக்கு வந்து நோய் தொற்று குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ தினசரி பாதிப்பானது 32,000-33,000 மாறியிருக்கு. ஆரம்பத்தில் 35,000 அதிகமாக இருந்த கொரோனா நோய் தொற்று பாதிப்பு இப்போ 33,000 கீழே வந்திருக்கு. ஸோ இதனால் வந்து இந்த தளர்வுகளுடைய முழு ஊரடங்கு வந்து கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நேற்று பேசினாங்க. அதுக்கப்புறம் இந்த 1 வார ஊரடங்கு வந்து முடிய போது இதை நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா, இல்லை வந்து இப்படியே தளர்வுகளோட வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா, அல்லது தளர்வுகள் அறிவித்து முழு ஊரடங்கு வந்து நீடிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஆலோசனை பண்ணாங்க. அப்போ வந்து சில முக்கியமான விஷயங்களை வந்து மருத்துவ குழுவும் சரி அதிகாரிகளும் வந்து சொன்னாங்க. அதே சமயத்தில் ஸ்டாலினுக்கும் சில ரிப்போர்ட் வந்துச்சு. அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு 7 மாவட்டங்களில் வந்து கொரோனா நோய் தொற்று வந்து தீவிரமாக அதிகரிச்சுட்டே வருது அப்படின்னு ஸ்டாலின் சொன்னார். அதில் பார்த்தீங்கன்னா சென்னையை தவிர்த்து கோவை, ஈரோடு, மதுரை, திருப்பூர், திருச்சி, சேலம் இந்த மாவட்டங்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா நோய் தொற்று வந்து இப்போ அதிகரிச்சுட்டே வருது. இப்போ சென்னையை விட கோவையில் தான் வந்து நோய் தொற்று வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோவை இந்த 6 மாவட்டங்கள், அதாவது கோவை, ஈரோடு, மதுரை, திருப்பூர், திருச்சி, சேலம் இந்த 6 மாவட்டங்களில், கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இந்த 6ல இந்த 3 மாவட்டங்கள் வந்து அதிகமாக வந்து நோய் தொற்று வந்து பரவுது. ஸோ அதனால் இதை கட்டுப்படுத்துறதுக்காக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து இதை கட்டுப்படுத்துறதுக்காகவே ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை வந்து நியமிச்சிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தீவிரமாக வந்து அவங்க வந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு இந்த கொரோனா நோய் தொற்று வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சிகள் வந்து இந்த நோய் தொற்றை கட்டுப்படுத்துறதுக்காகவே வந்து நியமனம் செஞ்சிருக்கு தமிழக அரசு. சரி இப்போ வந்து இந்த கடைகள் வந்து திறப்பதை பற்றி பார்க்கலாம். அதாவது நேற்று அப்போ நடந்த ஆலோசனை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நிறைய அதிகாரிகள் வந்து கடைகளை திறக்க விரும்பவே இல்லை, இல்லை இப்போ தான் வந்து இந்த 1 வார கடுமையான ஊரடங்களை தான் நோய் தொற்று குறைஞ்சிருக்கு, அதனால் இதை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் ஒரு சிலர் தான் வந்து இல்லை இதுக்கு மேலே மக்களால் தாங்க முடியாது, செலவுடன் கூடிய ஊரடங்கை தான் வந்து நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த 6 மாவட்டங்கள் சென்னையை சேர்த்து 7 மாவட்டங்களை தவிர்த்து மற்ற எல்லா மாவட்டங்களும் கொஞ்சம் தளர்வுகள் வந்து அறிவிப்போம், அப்போ தான் மக்கள் வந்து நோய் தொற்று அதிகமான நம்மளை வந்து தளர்வுகள் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இது முன்னெச்சரிக்கையோட மக்கள் எல்லாருமே செயல்படுவாங்க. அதனால் இந்த 6 மாவட்டங்கள் சென்னையை சேர்த்து 7 மாவட்டங்களுக்கு மட்டுமே வந்து இதே மாதிரி தளர்வுகளை இல்லாத முழு ஊரடங்கு வந்து கண்டினியூ பண்ணலாம், மற்ற மாவட்டங்களுக்கு மட்டும் சில தளர்வுகளை வந்து அறிவிக்கலாம், மாவட்டம் விட்டு மாவட்டம் யாருமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லையை வந்து நம்ம வந்து பிளாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சில அறிவிப்புகள் வந்து இன்னைக்கு வெளியிடறதுக்கு வாய்ப்புகள் இருப்பதாக தற்போதைய தகவல் வந்து வெளியாயிருக்கு.